அறுபது மூன்று ஏசாயா அறுபது மூன்று உன் வெளிச்சத்தின் மக்கள் இனங்களும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் உன் வெளிச்சத்தின் மக்கள் இனங்களும் உதிக்கிற உன் ஒளியனிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் பரிசுத்தமுள்ள கத்தாவே எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துகிறவரே எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்துகிறவரே நாங்கள் யார் அல்லது நான் யார் எனக்கு என்ன பெருமை இருக்கிறது எனக்கு என்ன மகிமை இருக்கிறது நான் நாலு பேருக்கும் மேலே தலைவனாக எனக்கு ஆசை இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று பலர் யோசிக்கிறார்கள் பிரயாசப்படுகிறார்கள் அதற்காக பலவிதமான காரியங்களை பிரயாசங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சிலரோ அப்படி எந்த முயற்சியும் செய்யாமல் அமைதியாய் தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் ஆனால் கத்தர் அவர்களோடு இருந்து அவர்களை உயர்த்தி பேன்மைப்படுத்துகிறார் சிறையிருப்பிலே எகிப்து நாட்டிலே இருந்த யோசேப் என்ற வாலிபனுடைய வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அவருக்குள் வெளிச்சம் இருந்ததை அவர் அறிந்திருக்க வேண்டும் ஆகவே தான் தான் போய் குடியிருக்கின்ற தான் கை நீட்டி சம்பளம் பெற்று உணவு பெற்று வாழ்கின்ற அந்த நாட்டிலே உள்ள மக்கள் தன்னை பல காரியங்களை செய்ய வற்புறுத்தினாலும் எனக்கு அதெல்லாம் அவசியமில்லை என்னிடத்தில் இருக்கிற என் வெளிச்சத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என் கடவுளாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் பரிசுத்தனாக இருக்க வேண்டும் என்று அவர் அந்நிய நாட்டிலேயும் தாய் தகப்பன் இல்லாத நேரத்திலேயும் கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தை காத்து கொண்டார் ஆகவே கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தினார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் கத்தாவே நாங்கள் மேன்மை அடைகிறோமோ இல்லையோ எங்களுக்கு மகிமை வருகிறதோ இல்லையோ எங்களை கத்தர் உயர்த்துகிறாரோ இல்லையோ நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருடையவர்களாக வாழ எங்கள் வெளிச்சத்தை காத்து கொள்ள கிருப்பித்தாரோம் உன் வெளிச்சத்தினிடத்திற்கின்ற நேர்ந்த அருமையான வசனத்தில் சொல்கிறீர் உனக்கு கடவுள் தந்திருக்கிற அல்லது உனக்குள் இருக்கின்ற உன் வெளிச்சத்தினிடத்திற்கு மக்கள் இனங்கள் வருவார்கள் கர்த்தாவே எங்களை நாடி பணத்துக்காக வர வேண்டாம் சுவாமி எங்களை நாடி பெரிய வசதிகளுக்காக வர வேண்டாம் ஆண்டவரே இவரிடத்தில் இவரிடத்தில் போனால் எங்களுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கும் என்று எங்களுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு மக்கள் இனங்கள் வரநீர் அதே போல ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதிக்கிற ஒளியை நீர் தந்திருக்கிறீர்கள் வெளிச்சத்தை ஒளியை தினமும் ஸ்தோத்திரம் இதோ இன்றைக்கு காலையில் நாங்கள் எழுந்து ஜெவிப்பது உம்முடைய கருவை நீர் எங்களை அழைக்காவிட்டால் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தாவிட்டால் நீர் எங்களை மகிமைப்படுத்தாவிட்டால் நீர் எங்களுக்கு இந்த உதிக்கிற ஒளியை தராவிட்டால் நாங்கள் இன்றைக்கு இல்லாமல் ஜவனோத்தேசத்திலே காணப்படாமல் போயிருப்போம் சுவாமி உதிக்கிற எங்கள் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் ரதங்களிலே வரமாட்டார்கள் நடந்து வருவார்கள் ஏனென்றால் நாங்கள் இருக்கிற இடம் மிகவும் குறுகின சந்தா இருக்கும் நாங்கள் இருக்கிற இடம் மிகவும் ஒரு அற்பமான இருக்கும் நாங்கள் இருக்கிற இடத்திற்கு வாகனங்கள் வர முடியாத அளவுக்கு நாங்கள் ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இருப்போம் ஆனால் கர்த்தர் எங்கள் இடத்திலே ராஜாக்களை நடந்து வர செய்வீர் அண்டவரே இந்த பெரிய உம்முடைய தயவ உள்ள ஸ்தோத்திரம் எங்களை நாடி மக்கள் வருவார்கள் எங்களுடைய ஒளியின் பெரிய பெரிய அரசர்கள் கூட நடந்து வருவார்கள் என்ற நாங்கள் கொள்கிறோம் எங்களுக்குள் இருக்கின்ற ஒளியை எங்களுக்குள் இருக்கின்ற வெளிச்சத்தை எங்களுக்குள் இருக்கின்ற ஒதுக்கிற ஒளியை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே என்று ஜபிக்கிறோம் உம்முடைய அன்பாலும் கிருபையாலும் இரக்கத்தினாலும் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை பராமரித்து பாதுகாத்து வந்திருக்கிறீர் உம்முடைய அன்பின் ஆசீர்வாத நீர் எங்களை பராமரித்து ஆசீர்வதித்திருக்கிறேன் அண்டவரே இந்த பெரிய இரக்கத்துக்காக தயவுகார ஸ்தோத்திரம் எங்களுக்குள் நீர் இருளை தரவில்லை சுவாமி இருளை போக்க வந்த கடவுள் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு எங்களிடத்தில் இருக்கின்ற வெளிச்சத்தை நாங்கள் நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்த நன்றி செலுத்துகிறோம் வெளிச்சத்தையும் கொடுத்திருக்கிறேன் உதிக்கிற ஒளியையும் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவி இரண்டையும் நாங்கள் ஆசீர்வாதமாய் பெற்று உமக்கு சாட்சிகளாக வாழ கிருவையும் தயம் செய்து ஒத்தாசையாக எங்களை வழிநடத்திளோம் இந்த நாளிலும் ஆண்டவரே உலகம் எங்கிலும் உள்ள கண் பார்வையற்ற எல்லா ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே கண்ணிலே ஏற்படுகிற பலவிதமான பிரச்சனைகளை கண்ணோக்கி பார்த்து அவைகளுக்கான மருத்துவ சிகிச்சைகளை கண்டுபிடித்து அட்வான்ஸ்டாக நிறைய பணிகளை செய்கின்ற எல்லா கண் மருத்துவர்களுக்காகவும் கண் மருத்துவமனைகளுக்காகவும் எங்கள் திருச்சபையின் வழியாக நடத்தப்பட்டு வருகின்ற கண் சம்பந்தமான எல்லா மருத்துவ சேவைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரே கண்ணிலே காணப்படுகிற குறைகளை கண்ணிலே காணப்படுகிற வேதனைகளை அந்த காலங்களிலே இந்த ஆங்கில மருத்துவர்கள் மிஷினரிமார்கள் வருவதற்கு முன்பாக இது சாமி குத்தம் என்றும் கடவுள் உன்னை சபித்து விட்டால் தான் உனக்கு கண் போயிற்று என்றும் அம்மை வந்து கண்ணு போனால் அந்த குடும்பத்தின் மேல் கடவுளின் கோபமும் சாபமும் நிலைத்திற்கு என்றும் சொல்லப்பட்டது சுவாமினால் அண்டவரே ஆண்டவரே அவர்களுக்கும் தங்கள் வாழ்க்கையிலே சுகமாக்க முடிந்தவர்களுக்கு கண்களை சுகமாக்கவும் அண்டவரே அவர்கள் மறுக்கும் முறைக்கும் அவருடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கு ரிஹாபிலிட்டேஷன் என்ற மறுவாழ்வை உருவாக்குவதற்கு நிற்கிற செய்தீர்கள் அண்டவரே எங்களுடைய திருச்சபையிலே வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியத்தை செய்து கண் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் கூகல்பெர்க் அவர்களை நாங்கள் நினைக்கிறோம் அவருடைய திருப்பணியை ஒட்டி தொடர்ந்து பணி செய்கிற எல்லா கண் மருத்துவர்களையும் மருத்துவமனைகளின் நீர் ஆசீர்வை தரலாம் சங்கர சங்கரநேத்ராலயா போன்ற மற்ற மக்கள் நடத்துகின்ற ஆண்டவரே பல வகையான பெயர்களிலே கண் மருத்துவங்களை செய்து வருகின்ற மக்கள் எல்லாரையும் நாங்கள் உங்களிடத்திலே ஒப்படைத்து ஆசீர்வதிக்க முடியாது கேட்டுக்கொள்கின்றோம் அன்புள்ள கர்த்தாவே இதோ பிரெய்லி என்ற அருமையான எழுத்து முறையை கண்டுபிடித்து பார்வையற்றவர்கள் வாசித்து தங்கள் வாழ்க்கையிலே கல்விமான்களாக வருவதற்கு பட்டங்கள் பெறுவதற்கு உயர்நிலை அடைவதற்கு கிருவி செய்திருக்கிறீர் கண் பார்வையற்ற அநேகரை நீர் ஆண்டவரே குருமார்களாக அழைத்திருக்கிறீர் பெரிய பெரிய பொறுப்புகளிலே வைத்து அவர்களை ஆசீர் வைத்திருக்கிறீர் பாடும் வரம் கொண்டு ரயில்களிலும் அண்டவரே சாலையோரங்களிலும் பாடி தங்கள் வயிற்று பிழைப்புக்காக வாழ்கின்ற எல்லா இசைக்கலைஞர்களாகிய கண் தெரியாதவர்களை உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே தங்கள் கண்களிலே ஏற்படுகிற அழுத்தத்தினாலும் இன்னும் பல வகையான உபத்திரவங்களினாலும் பாதிக்கப்பட்டு பல நோய்களினாலே கஷ்டப்படுகின்ற கண் சம்பந்தமான பல உபத்திரவங்களை அனுபவிக்கின்ற எல்லா மக்களையும் கண்ணோக்கி கண் நோக்கி பாரம் மாண்டவரே எனக்கு பார்வை போயிற்றே எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லையே என் வாழ்க்கை இருளாயிற்றே நான் கண் தெரியாதவனாகி தெரியாதவனாகிவிட்டேனே ஆகிவிட்டேனே என்று சொல்லி புலம்புகிற ஆண்கள் பெண்கள் போன்ற எல்லா மக்களுக்கும் நீர் சொல்கிறீர் உன்னிடத்திலே வெளிச்சம் உண்டு அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு மக்கள் இனங்கள் வருவார்கள் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் அன்புள்ள கர்த்தாவே இதை நாங்கள் உணர்ந்து அறிந்தும் இஸ்தோத்தரிக்கு எங்களுக்கு கிருவை தாரோம் எங்களிடத்திலே காணப்படுகிற எல்லா பயங்களையும் திகிலையும் நீர் எடுத்து போட்டுறலாம் அண்டவரை பார்வையற்று போனாலும் சுவாமி கர்த்தரங்களை சேர்த்து கொள்வார் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார் நாங்கள் பயனுள்ளவர்களாக இருப்போம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் எங்களை நாடி மக்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையும் தாரோம் எங்களிடத்திலே காணப்படுகிற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து மறைத்தரலும் சுவாமி எங்கள் நாட்டின் போக்குகளை உபட கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே அமெரிக்காவிலே புதிய பொறுப்பேற்றிருக்கிற அதிபரையும் துணை அதிபரையும் நீர் ஆசீர் உலக நாடுகளிலே மாறி வருகின்ற எல்லா அரசியல் சூழல்களையும் நீர் ஆசீர்வைத்து பாதுகாத்தரலும் கத்தாவே படுத்தப்படுக்கையாக இருக்கிறவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறவர்கள் தங்கள் உடலிலே ஏற்படுகிற பலவிதமான உடல்நலக் கோளாறுகளோடு சேர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் நீர் கண்ணோக்கிப் பாரோம் ஒவ்வொருவரையும் பேர் பெறாக வழி நடத்தும் உங்களுடைய நீங்காத பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி ரட்சிக்கட்டும் ஆண்டவரே கத்தாவே இதோ நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையிலே கண்களை தானமாக தருகிறார்கள் சுவாமி அந்த இறந்த பிறகு அவர்களுடைய கண்களிலே இருக்கக்கூடிய கருவிழியும் மற்ற தேவையான அமைப்புகளும் அநேகருக்கு பயன்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட கண் மாற்று அறுவை சிகிச்சையை கண்டுபிடித்த மருத்துவர்களுக்காக ஆராய்ச்சியாளர்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே கண்களிலே எரிச்சல் உண்டாகும் பொழுதும் கண்களிலே அரிப்புகள் உண்டாகும் பொழுதும் கண்களிலே பல

பல பணிகளை செய்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அதே போல மத்திய அரசிலிருந்தும் செயல்படுத்தப்படுகின்ற எல்லாவிதமான இலவச சேவைகளும் மக்களை சென்றடைவதற்கு நிற்குறோம் அண்டவரே ஏழை எளிய மக்களை தாங்கவும் அவருடைய துன்ப நேரத்தில் அவர்களை வழிநடத்தவும் குறிப்பாக சுவாமி அவர்களுக்கு ஏதாவது நிதி உதவி தேவைப்படும் பொழுது பெரிய வியாதிகள் வந்து தங்களாலே சமாளிக்க முடியாமல் தத்தளிக்கும் பொழுது கத்தர் அவர்களுக்கு சகாயராகிடணும் கத்தாவை எங்களிடத்திலே நீர் தந்திருக்கிற வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம் உதிக்கிற எங்கள் ஒளிக்காக ஸ்தோத்திரம் இந்த ஒளியை நாங்கள் மாசுபடுத்தி விடாதபடிக்கு இதை வைத்து கொண்டு நாங்கள் மேன்மையாகி விடாதபடிக்கு இதை வைத்து கொண்டு நாங்கள் அதிக பெருமை கொண்டவர்களாகிவிடாதபடிக்கு கத்தரங்களை காத்து ரட்சித்து வழிநடத்திவிடலாம் இயேசு கிறிஸ்து என்ற உலகத்தின் ஒளியாக இருக்கின்ற நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள் என்ற கட்டளை கொடுத்த ரட்சகராகி இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயராலே என்னுடைய எல்லா விண்ணப்பங்களையும் மேறெடுக்கிறோம் ஜீவன பரமபிதாவே அமேன் நம்மோடு கூட இருந்து நமக்குள் வெளிச்சத்தை தந்து நமக்குள் உதிக்கிற ஒளியை கொடுத்து நாம் கெட்டுப்போய் விடாதபடிக்கு வீணாகி விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி ரட்சித்து பாதுகாத்து பலப்படுத்தி வருகின்ற பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுள் நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு நம்முடைய வாழ்வோடு வருங்காலத்துடன் இருந்து நம்மை ஆசீர்வைத்து வழிநடத்தி பலப்படுத்தி கத்த காப்பாராக அமேன்